வெல்கம் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் வருவாங்க. அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்போம், அவங்களும் வந்து நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கும் ஒரு செலிபிரிட்டி வரப்போகிறார். அவர் யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா சார் ஒரு விஷயம் சொல்கிறார், பார்க்கலாமா? நானும் அவரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக ஒரு 25 வருஷம் பழக்கம் எனக்கு அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃபோன் பண்ணாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்கும் அடிக்கடி. அதாவது நான் வந்து அவர் வந்து உங்கள் நடிகரா அப்படின்னு கேட்பேன், ஃபோன் பண்ண உடனே இல்லை இயக்குனர்ன்னு, அப்போ ஃபோனை வச்சுருங்கன்னு. இது மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அப்புறம் சில சமயம் நான் வந்து சொல்லுவேன், அதை பாருங்கள், அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து பேர் வைக்க முடியும், பிள்ளை வந்து அப்பாவுக்கு பேர் வைக்க முடியாதுங்க. நாங்கள்லாம் அப்பா, ஏன்னா நாங்களாம் டைரக்டர்ஸ், நீங்கள் நடிகர் அப்படின்னு சொல்லுவோம். கோவம் வரும் அவருக்கு, சண்டை போடுவார். ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னம்மா ரெடியாம்மா? ஆ ஓகே. சிலைகளை கண்டால் மகிழ்வோடு உணரமைத்து திருவிழா ஏற்பாடு நாடகம் நடத்திடும் வாய்ப்போடு நானொரு நாடக போட்டாரி. சிலைகளை கண்டால் மகிழ்வோடு உணரமைத்து திருவிழா ஏற்பாடு நாடகம் நடத்திடும் வாய்ப்போடு நானொரு நாடகம் நடித்தாரி. வாய்ப்புகள் பல தேடி அதற்காக தினமும் மறைந்தோடி நினைத்தபடி ஜெயித்தார் துணிவோடு. சினிமாவில் வாய்ப்புகள் பல தேடி அதற்காக தினமும் மறைந்தோடி நினைத்தபடி ஜெயித்தார் துணிவோடு. உடற்பயிற்சிக்காக வரிசையில் நின்று வென்றார் மனதோடு சுகாதார ஆய்வாளர் வேலையை தூக்கி எறிந்தார் இவர் இவர் இவர். வில்லனாக திரையில் வந்த வின்சென்ட் ராய்தான் இவர் இவர் இவர். வாராறு வாராருங்க வின்சென்ட் ராய் அண்ணே 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 வந்து இங்கு மனம் தீரக்க போறாருங்க அண்ணே 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 வாராரு வாராருங்க வின்சென்ட் ராய் அண்ணே 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 வந்து இங்கு மனம் தீரக்க போறாருங்க அண்ணே 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 வாராரு வாராருங்க வின்சென்ட் ராய் அண்ணே 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 வந்து இங்கு மனம் தீரக்க போறாருங்க அண்ணே அண்ணே அண்ணே. பாட்டு எப்படி பலமா இருந்ததுங்களா? அதான் என்ன பெரிய இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்லை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு. ஓ, எப்போ பார்த்தாலும் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கே பாட்டு கொடுக்குறாங்க, ஏன் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடாது பாட்டு? இது இது நல்ல விஷயம் தான், நல்லா இருந்தது, பாராட்டுதலுக்கு உரியது. அப்புறம் என்ன, அவர் இப்போ யார் ஞாபகம் இருக்கா? ஃபோனில் ஒருத்தர் பேசும்போதெல்லாம் சண்டை போடுவீங்க, அவர் வந்து நீங்கள் புள்ளம்பார், நீங்கள் வந்து அப்பா என்ன கோவருன்றாரு. அது அடிக்கடி அது மாதிரி சண்டை போடுறது வந்து டைரக்டர் ஜெய ரமேஷ். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் பலாப்பழம் தான் ஞாபகம் வரும். ஏன் பலாப்பழம் மேலே முள்ளாக இருக்கும், உள்ளே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அதை உரிச்சு அதை உரிச்சு பார்க்கணும், அப்போ தான் உள்ளே அந்த ஸ்வீட்டு தெரியும். ஆக மொத்தம் ஒரு பழங்கறீங்க. இல்லை இல்லை, அதாவது வெளியில் வந்து அப்படி முள்ளு முள்ளாக தெரியவார், பட் ஆனால் உள்ளே அப்படி இல்லை. அது நிறைய பேர் உரிக்க பயந்துக்கிட்டே தொட்டவுடனே ஐயோ என்னடா அது குத்துதேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் விடமாட்டேன், அது கீறி உரிச்சு அதுக்கப்புறம் பார்த்து சுவைச்சோம்னா ரொம்ப அருமையான மனிதர், நல்ல கவிஞர். கவிஞர் நிறைய கவிதை அவர்கிட்ட இருந்து நான் திருடி லெட்டர் பேட்ல எல்லாம் போட்டிருக்கேன். அப்படிங்களா? ஆமா ஆமா. இந்த வேற இது வேற தனியா ஒரு பிசினஸே பண்ணீங்களா நீங்க? அது சொல்லிடுவேன் அவர்கிட்ட. அவர் எழுதின கவிதையே 4 வருஷம் கழிச்சு திரும்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சொல்லி இது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் நல்லா இருக்கா அப்படிம்பாரு, அப்படின்னு அவரை கேட்பேன். அவர் சொல்லுவார், ஏதோ 4 வருஷத்துக்கு முந்தைய நான் எழுதினதை எனக்கே ரிப்பீட் அடிக்கிறேன்னா, இல்லை போட்டுக்கிறேன் போட்டுங்க. ஏன்னா அந்த லெட்டர் பேட்ல ஐ ஹோப் யுவர் டஸ்ட்பின் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் யூ அப்படின்னு ஒரு அவர் அடிச்சிருந்தார் லெட்டர் பேட்ல. 5 வருஷம் கழிச்சு என் லெட்டர் பேட்ல அதை அடிச்சு அவருக்கே அனுப்பிச்சேன், இல்லை நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் நல்லா இருக்கு பாரு அப்படின்னு.
அவரை அது மாதிரி நாங்கள் அடிக்கடி கலந்துரையாடல் உண்டு. அவர் நல்ல நண்பர், சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையான நண்பர். 25 வருஷம் நட்பு இல்லை உங்களோட நட்பு? ஆமாம் ஆமாம் ஆமாம். முதல் முதல்ல எங்கே சந்திச்சிங்க இவரை? அவர் வந்து அதாவது சித்திரப்பாவைன்னு ஒரு சீரியல், சரி, தூர்தர்ஷனில் ஆரம்ப காலத்தில், அப்போ நான் நடிக்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலங்கள். நடிக்க ஒரு 15 வருஷமாக அலைஞ்சு பார்த்தேன், ஒன்றும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை ஆரம்ப காலத்தில். அப்படியே கம்பெனி கம்பெனியாக போகிறது வர்றது, அது ஒரு காலகட்டத்தில் எனக்கே ஒரு மாதிரி ஒரு தொய்வல் ஏற்பட்டு போச்சு. எப்போதுமே ஒரு மனசில் வந்து அந்த வேகத்தோடு அலைவோம் இல்லையா, பெரிய விஷயம். 15 வருஷம்னா பெரிய விஷயம். 15 வருஷம் அலைஞ்சேன். அலைஞ்ச போது அது சரியான ஃபீட்பேக் திரும்ப வரலன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது வந்துடும், வேறு ஏதாவது பண்ணு நான் என்ன மாற்றி யோசிப்போமே இப்படிலாம் யோசனை இருந்த காலகட்டத்தில், இந்த சித்திரப்பாவை சீரியலில் டைரக்டர் செல்வா அவரோட ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது நட்பு. அப்போது இவர் அங்கே இருந்தார். சரி, அதுலேருந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் இன்னொரு நண்பர் மூர்த்தின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ சிடி பாண்டியன்னு இன்னொரு நண்பர். ஸோ இதெல்லாம் அந்த சர்க்கிளில் கிடச்ச நட்பு எனக்கு. ஓகே, சித்திரப்பார்வையில் தான் இவரை நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம் ஆமாம். அது சரியாக இல்லையாங்கிறத வந்து நம்ம அவரே வர வச்சு பார்த்துருவோம். வந்திருக்காரா? ஏ அப்பா, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. எப்படி சார் இவர் எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சித்திரப்பாவையில் வந்து செல்வா சார் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? நீங்கள் முதல்ல அவர் ஒர்க் பண்ணியிருந்தார், அவர் ரொம்ப சீனியர் அவர். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் இப்படி இவ்வளோ ஒரு பேக் ஒன்று இருக்குமா, முதல் முதல் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது சில உண்மைகள்லாம் இப்போ தான் வெளியே வருது, அதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ. அதனால் நாங்கள் வந்து அப்போல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம், இவர் சாப்பிட்லாமா அவர் சாப்பிட்லாமா. அப்போ நல்லா அதை இலை போட்டு கொடுப்பாரு, சாப்பிடுவோம் எல்லாம் நாங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக சாப்பிடுவோம். சரி, இப்போ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இவர் நடிப்பு துறையில் தான் வருவார்னு, இல்லை அவர் இயக்குனராக வரணும்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை இல்லை, அவர் நடிப்பில் தான் வருவாருன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா நடிப்பு நமச்சல்ன்றது அது ஆரம்ப பொறுப்புலேருந்தே இருக்காது. நாங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கும் போது அவர் மட்டும் தூங்குவார். நைட் ஷூட்டிங் வந்ததுன்னா முதல் குரட்டை சத்தம் யாருதுன்னா இவர் தான் இருக்கும். எங்கள் டைரக்டரே சொல்லுவார், வின்சென்ட் தூங்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு பாருங்கன்னார். அதனால் எங்களுக்கு அப்போ தெரியும் இவர் வந்து நடிகராக. அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, ஊரில் வந்து ஏகப்பட்ட நிலப்புலன்கள், கோழி கிளி, காலையில் இட்லிக்கே கோழி அடித்து சாப்பிட்டு நாங்கள் தூங்கின பரம்பரை, புரியுதா? 9 மணிக்கெல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம், அது இங்கே வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் அப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது. இவங்க ராத்திரி ஆனால் பகல் மாதிரி அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு 9 ஆனால் அதுக்கு மேலாம் வந்து ரொம்ப கஷ்டம். 9 மணிக்கு மேலே கால் ஷீட் கொடுத்தா அவ்வளோதான் அவங்க, ஒன்றும் நடக்காது. தூங்குற சீன் வெயுமா நல்லா நடிப்பேன்ட்டு போயிருவோம். ஆமாம், அது ஏன்னா அது நம்ம ஊரில் எல்லாம் அப்படி சுகமாக இருந்து பழகிட்டோம். இங்கே வந்தோடனே அந்த சுகத்தை கொஞ்சம் நாளைக்கு விட்டு கொடுக்க முடியல. இப்போ பழகிட்டோம் அங்கே, இப்போ ராத்திரி 9:30 வரைக்கும் 10 வரைக்கும் இருப்போம். அதான் இப்போ கூப்பிட்றதே இல்லை யாரும். வின்சென்ட் சார், இப்போ உங்களோட பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் தானே? தஞ்சாவூர். இப்போ ஊரில் எல்லாம் நாடகமெல்லாம் போட்டால் அது லேட் நைட்டில் தான் நடக்கும். இப்போ நீங்கள் ட்ராமாலாம் பண்ணியிருக்கீங்களா? ட்ராமா அதெல்லாம் பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன ஸ்பிரிட்டு, அப்போ பயங்கரமாக நாடகம் வந்துட்டால் வெறி வந்துடும். அந்த ஸ்பிரிட்னா ஓகே, அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்லாம் அவருக்கு தெரியாது. இப்போ உங்கள் ட்ராமா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கேரக்டர் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கா? அதுலேயும் வந்து நீங்கள் வில்லனை தான் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், அதில் வந்து அது வில்லன்னு சொன்னார். இல்லை நான் கேட்டேங்க, நீங்கள் வம்பில் மாட்டி விடுங்க. என்னெல்லாம் சொன்னார் தெரியல எனக்கு. இல்லை இல்லை, இன்னும் சொல்ல, இன்னும் சொல்லு, இனிமேல் தான் சொல்லுவார். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, சொல்கிறாரா இல்லையாங்கிறது பார்க்கலாம். அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட நாடகம் உடைபடாமத்துறைன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே, அதில் வந்து தளபதியாக நடித்தேன். அப்போ மன்னர்கிட்ட வந்து முத முத பேச வேண்டிய வசனம் தளபதியோட நடிச்சதோடன்னு சொல்லிடுறேங்க. நம்ம தளபதி இருக்கார்ல ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார் நடித்த சூர்யான்ற சீரியலில் நாங்கள் நடித்தோம். இவர் நடித்தார், அதில் இவருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. அன்னைக்கு அவருடைய பர்த்டே, காலையிலேருந்து அழுதுந்தார், இன்னைக்கு நான் இந்த சீனில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து, யோ நீ எல்லாம் ஒரு நடிகை தானே, உனக்கு என்ன இதில் அப்படின்னா பயப்படுறாரு. அதில் நான் பாம் அந்த இதில் உள்ள வைப்பாங்கல்ல, ஒரு கேபிள் போட்டு ஒருத்தர் ஆப்ரேட் பண்ண ரெடியாக இருப்பார் தூரத்தில். அது என்னென்னா டிஃபன் பாக்ஸில் வெடிக்கிற மாதிரி அது ஷார்ட். அது டிஃபன் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, ஆனால் உள்ளே தான் இருக்குது.
அது வெடிக்கிறதுக்குள்ளே இவர் செத்துருவாரான்னு எனக்கு பாரு. ஆனால் நான் சொன்னேன் உண்மையாகவே செத்துட்டு போகிறாரு வேலைப்பா இது சீன் இல்லை. அந்த டெத்து சீன் எடுக்கும்போது என் பையன் ஐஸ்டன் கேமராமேனாக அதில் ஒர்க் பண்ணுறான். அப்போது அவன் பார்த்துட்டு அவன் அழுகுறான் அப்படியே தேம்பி 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 வெளியே துரத்தணும். அதான் குடும்பமே தைரியசாலி. அவர் ரியாலிட்டி ஷோ வரலாம் அவருக்கு ஒரு கோஷம் வச்சுருந்துருக்கலாம். அவனை உடனே நீ போ இந்த சீன் எடுக்கிற வரைக்கும் வராத உள்ள அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தான். இப்போல்லாம் பயங்கரது. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் வின்சென்ட் சார், நீங்கள் வந்து ஊரில் ஏதாவது கல் பார்த்தா வந்து உடனே திருவிளையாடல் ட்ராமா போட்டு. ஆமாம், அது என்னென்னா அந்த நாடகத்தின் மேலே உள்ள ஒரு இது பாருங்கள், அந்த வெறித்தனமான ஒரு இது, எப்படியாவது ட்ராமா போடணும் நடிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சுல்ல. அப்போ என்னம்னா மூணு நாலு செங்கலில் வச்சு அதில் ஒரு குங்குமம் போட்டு ஒரு மஞ்சளை பூசியிருந்தாங்கன்னா போய் நானே போய் கேட்பேன் அந்த கிராமத்தில் இது எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு. அவங்க ஒரு சாமி பேர் சொல்லுவாங்க, இது இந்த சாமி அதுக்காக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் எங்கள் குலதெய்வம் அது இதெல்லாம். அப்புறம் சும்மா வச்சுருக்கீங்க ஒரு திருவிழாவிற்குள்ள கொண்டாட மாட்டீங்களான்னு நானே ஆரம்பிப்பேன் அவங்கள்ட்ட. அடே இது நல்ல யோசனை ஆரம்பிக்கிறது அப்படின்னா பிஸ்னஸ் மாதிரி, ஏ இது நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ திருவிழானா நாடகம் போட மாட்டீங்களா சும்மா திருவிழா? யாரும் கூப்பிடல, இவராதான் பண்ணியிருக்காரு, உருவாக்கிட்டு இருந்திருக்காரு எல்லாமே. அது வந்து சுயம்பு, அதனால வளர்றது. புரியுதா இல்லையா? இங்கேயாவது அவங்களா கூப்பிட்டாங்களா இல்லை நீங்களா? இங்கே அவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்போது வந்து நானாக ஒரு திருவிழாவை கொண்டாட வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகம் போடணும்னு சொல்லி அப்புறம் நாங்களே போய் அந்த கடத்தருவில் போய் வசூல் பண்ணி இவ்வளவு பண்ணி அப்புறம் நாடகம் போட்டோம். நான் நடிக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவனாவில் சூப்பர் சார், சூப்பர். அதாவது இன்றைக்கி வந்து வின்சென்ட் சார் அவருடைய நண்பர், நீங்கள் வந்து பழாப்பழன்னு சொன்னீங்க, உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் பப்பாளி பழம் மாதிரி பழப்பழம் இருக்கார். நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறீங்க. ஆக்சுவலாக நான் அவரை விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு எனக்கு ஈவினிங் வந்து ட்ரெயின், எனக்கு அவுட்டோர் போகிறேன் நான். சரி, ஓ அப்படியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. அழகுதீங்க, பாய். மனம் திரும்புதே, மனம் திரும்புதேல வந்து இன்றைக்கி வின்சென்ட் சார் வந்து உங்களுடைய நண்பரும் வந்திருந்தார். ஒரு விஷயம் சொன்னார், அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு சீன் வந்து உங்கள் பர்த்டே அன்னைக்கு இறக்குற மாதிரி ஒரு காட்சி வச்ச உடனே மாட்டேன் அட முடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு பயமா உங்களுக்கு? இல்லை, அது சாதாரணமாக இறக்குற மாதிரினா ஈஸியாக நடிச்சிடலாம். பாம் வெடித்து இறக்குறது அதை முக்கியமாக விட்டிங்களே, ஏன்னா பாம்பெல்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி வெடிக்கும் எதுவுமே தெரியாதுல்ல, நம்ம புது அனுபவம் ஒன்று. இன்னொன்று, சின்ன வயசில் வந்து நாங்கள் இருந்தது நல்ல குக்கிராமம். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் குளம், எதுத்தாப்பில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல், பின்னாடியும் வீடு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் வந்து வீடே இல்லாத போர்ஷனை கடந்து நான் வீட்டுக்கு போனோம். அப்போ இன்னொன்று, சின்ன வயசில் அப்போல்லாம் சின்ன சின்ன இது துருதுருன்னு எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருந்தால் அங்கே போவாது, அங்கே ஒத்த கண்ணாக இருக்கான், அஞ்சு கண்ணாக இருக்கான், ஆறு கண்ணாக இருக்கான்னு ஏதோ சொல்லி சொல்லி நம்மளை பயமுறுத்திடுவாங்க. உண்மையிலே இருந்தாங்களா இவங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை. இதை வளர்த்துட்டதுனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வயசான பிற்பாடு, கொஞ்சம் ஒரு 20 வயசு ஆன பிற்பாடு அந்த பயம் லேசாக வரும். அது ஒரு சுடுகாடு வேறு கிராஸ் பண்ணி போகணுமா? அப்போ எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது என்ன பயமாக இருக்கா ராத்திரி 9 மணிக்கெலாம் வர்றதுக்கு, 6 மணிக்கே வந்து அடங்கிடலாமா அப்படின்னா, இல்லை இல்லை நீ ஒன்றும் இல்லை, நல்லா பாட்டு பாடிக்க வேகமாக, அப்படி உனக்கு பயம் வரும்போது ஏதாவது உனக்கு பிடிச்ச பாட்டை சத்தமாக பாடிக்கிட்டு ஒடியாந்துடு அப்படின்னாங்க. நான் சத்தமாக பாடிக்கிட்டு ஒடியாந்துடுறது. என்ன பாட்டு அடிக்கடி பாடுவீங்க இப்படி பயம்? அது தா இல்லாமல் நான் இல்லை, அது இது என்ன தோணுதோ நம்ம பயத்தில் வளர்றது. நாயெல்லாம் துரத்தாதா இப்படி பாடுறது? இதான் அதான் சொல்கிறேங்களுக்கு, இப்படி வேகமாக பாட்டு பாடிக்கிட்டு ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துடுறது. அப்போ ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், உனக்கு அறிவு இருக்கா, நீ வந்து இப்படி சத்தமாக பாட்டு பாடினா அந்த பிசாசெல்லாம் பதுங்கி ஒரு இடத்துல இருந்தா கூட உன் பாட்டை கேட்டு வந்துடாதா, வந்து பிடிச்சிடாதான். நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண ஒருத்த வந்துருக்கானா, அட்டாக் வந்துடும். இது ஒரு பாயிண்டா இருக்குன்னா அதுக்கப்புறம் எதையும் பாடுறது இல்லை, சைலண்டா வேகமா போயிடுறது. இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கோம், அதனால ஒரு சின்ன பயம் வேற ஒன்றும் இல்லை சார். உண்மையிலே அது என்னன்னா, நீங்க வந்து உங்க ஊர், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஊர் பரலாங்கு இதெல்லாம் சொன்னோடனே உங்க ஊருக்கே போன மாதிரி ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சது. இப்பவும் ஊருக்கு போனா அப்படிதான், நாங்க ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு அந்த தென்னந்தோப்புல அப்படி கைத்து கட்டுல போட்டு ஒரு ஒரு இளநியா வெட்ட சொல்லி பறிச்சுட்டு காலையில் நாட்டுக்கோழி அடித்து இட்லிக்கு சாப்பிட்டு தான் வர்றது. வெரி குட், நல்ல நல்ல ஒரு இது வச்சுருக்கீங்க, ஒரு பேட்டர்னாக இருக்கிறீங்க. இப்போ ஒரு முக்கியமான நண்பர் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறார், ஆ பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். அது யார்? நான் சும்மா கிடந்தேன், என்னை கொண்டு போய் ஆர்ட் டைரக்டர் ஆக்குறேன்ட்டு கொண்டு போய் ஒரு டைரக்டர்கிட்ட விட்டு அவர் எனக்கு இந்த செடி செஞ்சு கொடு அந்த செடி செஞ்சு கொடுன்ட்டு போட்டு அக்கப்புறம் பண்ணி வேண்டாம் விருப்பாக செஞ்சு கடைசியாக அதுக்கு புது படத்துக்கு நடிகர் நடிகையெல்லாம் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் பண்ணி 3 பாட்டு ரெக்கார்டிங் ஆகி அல்ல நீ கூட வில்லனா அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததையா? ஆ அதான், அதில் இது பண்ணி
கடைசியால் செட் பண்ணி எடுத்துனு பூஜை அன்றைக்கி போய் பார்த்தாக்கா பூஜை நடந்தது. பூஜையில் ஏதோ பிரச்சனை. அப்புறம் எனக்கு நான் செஞ்ச ஒர்க்குக்கு ஏதோ மெட்டீரியல் காசாகன்னு சொல்லிட்டு பணம் வாங்குறதுக்கு போனாக்கா பங்களாவே கூடாரமாக காலி ஆயிடுச்சு. அதாவது இவர் எப்போ வந்தார், அவர் யார் ஞாபகம் இருக்கா? ஆ தெரியும், மோகன் சொல்லிட்டு இவர் நெட்டியில் தக்கன்னு சொல்லுவோம் நம்ம குளத்தில் வந்து விளையும் அது. தாமரப்பூ இருக்குல்ல, தாமரக்கும் கீழே அந்த தண்டு, அந்த தண்டு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அந்த இப்போ இந்த மாட்டு பொங்கலுக்கு கூட மாட்டுக்கு அதை சீவி சீவி கலர் அடித்து கழுத்தில் கட்டி விடுவாங்க. இந்த நெட்டியை வந்து மேலே தோலை சீவிட்டிங்கன்னா அது யானை தந்த மாதிரி இருக்கும் உள்ள. அதில் வந்து பிரமாதமாக செய்வார் கட்டடங்கள், உருவச்சிலைகள் எல்லாம் வந்து அதில் சூப்பராக செய்வார். அவர் அவர் ஆர்ட் மாஸ்டர் ஆக்சுவலாக. இவர் வந்து சரி இதுவளோ அழகாக செய்கிறீங்களையா, உங்களை ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன்னு சொல்லி ஒரு நாள் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தபோது சொன்னேன், சரி பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஒரு படம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அது வந்து அந்த படத்துக்கு வந்து இவர் ஆர்ட் டைரக்டராக அழைச்சிட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். அப்புறம் அந்த படத்து பேர் வாடாமல்லி. அந்த வாடாமல்லியை இந்த நெட்டிலேயே பித்து ஒர்க்கிலேயே செஞ்சு பெரிய செடி பெரிய பூந்தொட்டி ஏவிஎம் செவர் அந்த குளோப் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் அந்த செவத்தில் கொண்டு விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் வச்சுட்டு 6 மணிக்கு பூஜை வச்சுட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இவர் ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், நம்மளும் ஒரு ரோல் அடிக்கலாம்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரெல்லாம் கரெக்ட் பண்ணி, டைரக்டர் வேறு ஒரு நண்பர், இதெல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு நாங்கள் பூஜைக்கு போகும்போது பார்த்தா அந்த வாடாமல்லி தொட்டியெல்லாம் உடஞ்சி கீழே கிடக்கு. யாரோ ரோட்டில் போகிறவங்க உடைச்சிருக்கேன். அப்போவே சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி மனசுக்கு இதாக இருந்துச்சு. அப்புறம் போனால் அது அப்படியே இதாகிடுச்சு. அதோடு அவருக்கும் ஆர்வம் விட்டு போச்சு. அட போங்கப்பா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே சரியாக வரலையே அப்படின்ட்டு அதோடு அவர் வாத்தியாராக போயிட்டார். ஆர்ட் ஆர்ட் மாஸ்டராக கிளாஸ் டீச்சராக போயிட்டார். அப்படியா? ஆமாம். அந்த வாத்தியாரை வர வச்சிருவோம். அப்போ வந்திருக்காரா? இதில் தான் பேசுனார் நினைச்சு. ஆ வாங்க வாங்க. சொல்லிகிட்டே இருப்பாரு, யாயா போட்டு அக்கப்புறம் பண்ணிட்டு தெரியுங்க. நம்ம ஊர் பாஷை இவருக்கு மாறவே இல்லை இன்னும் சுத்தமாக. எதுக்கு சொன்னாலும் அடையாயா அவங்க அக்கப்புறம் தாங்க முடியல பாரு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஒழுங்காக வேலை பார்த்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன்னு என்ன பண்ணார்? சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரலன்னு அடிச்சு சொல்ல சார், எனக்கு ஏதோ கொஞ்சம் வருமானத்தை பெருக்கணுங்கிற மோட்டிவ்லாம் அடிச்சிருந்தார். பட் உங்களுடைய நட்பு வந்து எவ்வளோ வருஷம் நீங்கள் இதுக்கு முதல்ல? நாங்கள் ஒரே ஊர் சார். ஊரில் இவர் சிவாஜி கணேசன். அப்படியா? ஆமாம். நீங்கள்? பெரிய நடிகர். நான் சாதாரண ஆள், சாதாரண ஆள். அப்போல்லாம் வாத்தியார் இல்லை, வாத்தியார் ட்ரைனிங் கூட படிக்கல. இவர் சிவாஜி கணேசன் மாதிரி. சிவாஜி கணேசன் எப்படி, சிவாஜி கணேசன் வந்து எது எதில் டாக்டர் விஷம் போடுறாரோ அந்த கேரக்டர் எடுத்தால் இவர் பெரிய பந்தாக இருப்பார். ஆள் இப்போ மட்டும் இந்த உருவம் இல்லை, அப்போலேருந்து அந்த கெட்டப்பாக இருப்பார் ஆள். ஜம்முனு அப்படி உண்மை இல்லை சார். இந்த இப்படி இருக்கார்ல சிவாஜி கணேசனா பாலும் பழமும் சிவாஜி டாக்டர் வருவார்ல, அந்த சிவாஜி எப்படி நவராத்திரியில் சிவாஜி வருவார்ல டாக்டர், அதை போல் இவர் இந்த பெரும்பாலும் அந்த டாக்டர் கேரக்டரே அவங்க சூட்டபிள் ஆகும். அதில் போட்டு அசைத்திடுவார். பார்த்தா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் எங்கள் ஊர் சின்ன ஊர், எப்படியும் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் என்னங்க? திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ரொம்ப பிரபலமான ஒரு ஊர். அதுலேருந்து ஒரு வீடு ஊர் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். ஓகே, இவர் அதான் பார்த்தேன். உங்கள் ஊர் எது அப்படின்னு வந்து சென்னை அப்படி சென்னையா அப்படின்னு இல்லை இல்லை, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அப்படியே இருந்தது. இவரெல்லாம் நெருங்க முடியாது, அந்த காலத்தில் நெருங்க முடியாது. இவர் கடத்தூரில் வந்தான்னாக்கா அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு ஆள் பெரிய தர்பார் அப்படி ராஜநாடு போட்டு வருவார். சார் ஜோக் சொல்ல, இந்த பக்கம் 5-6 பேர், அந்த பக்கம் 5-6 பேர். இவருடைய நண்பர்கள் நண்பர்கள் அப்படி பந்தா பண்ணிட்டோம் வருவாங்க. என்னன்னு கேட்டு வின்சென்ட் போறாருன்னு இனிமேல் சிவாஜி கணேசன் அம்ஜியார் போகிற மாதிரி. ஏன்னா அந்த காலகட்டம் அவங்க அதை போல் இருந்தவர் விட்டு நெருங்க முடியாது. இது அதோட சரியாக போச்சு. மெட்ராஸுக்கு நான் பொழப்பு தேடி நான் வந்திருக்கேன். இவர் அங்கே ஊரில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணவரை சுற்றி உள்ள நண்பர்லாம் சேர்ந்துக்கிட்டு அடுத்த சிவாஜி நீ தான் என் போயான்னு வட்டி விட்டோன்னு சொல்கிறேன். ஃபீல்டுக்கு வந்தவங்க எல்லாம் உசுப்பேத்தி தான் சார் உள்ளே வர்றாங்க. சில பேர் உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க, சில பேர் கீழே போயிடுறாங்க, சில பேர் அப்படியே மிடில்லே நிற்கிறாங்க. நம்மளால எந்த கேரக்டர் இருந்தால் நம்ம அதை இது பண்ணிக்க வேண்டியதான். மனம் திருப்பதியில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் நம்ம வின்சென்ட் சார், அவருடைய நண்பர். அவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவரை கூப்பிட்டு வந்து சினிமாவில் நீங்கள் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி வாடாமல்லி வாடி போகிற அளவுக்கு
சரி, எப்போ இவர் சென்னையில் சந்திச்சிங்க? என்னைக்காவது போய் நாடகம் பார்க்கறது, சினிமாவுக்கு போனால் நாலு நாள் காசு வேணும் தர டிக்கெட்டுக்கு, அந்த நாலு நாக்கு வைக்க கிடையாது அப்போ எங்களுக்கு. இதெல்லாம் ஓசி நாடகம் ரீசெண்டாக சொல்லையோ இதில் என்ன இருக்கு சார்? நாலுனா சார் தர டிக்கெட் நாலுனா சார் மண்ணை குமிச்சு வச்சுட்டு மேலே வந்து ஜம்முன்னு பார்ப்போம் சார், சந்தோஷமா. சிவாஜி எம்ஜிஆர் தான் படம், வேறு எதுவும் கிடையாது. போட்டி போட்டு பார்க்கறது நல்லா சிவாஜி ரசிகர். ஏன்னா நம்மளும் சிவாஜி மேலே தானே ஆக்ட் பண்ணுவார், எம்ஜிஆர் மேலே ஆக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த தொப்பையை தூக்கிட்டு ஓட முடியாத முடியாது. உண்மையிலேயே சொல்றேன், ஜோக் சொல்ல, அப்ப வந்து பெரிய நடிகர் எங்க ஊர்ல. அப்புறம் அப்புறம் என்ன, அப்படியே வந்து அங்க ஒன்றும் டச் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இவருக்கு வாய்ப்பு. இவரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காருங்க மெட்ராஸுக்கு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா. நான் வேலை வெட்டியே ஒன்றும் கிடையாது, என் தொழில் நம்பி உள்ளே வந்திருக்கேன். இவர் என்ன பண்ண, எனக்கு தூர்தர்ஷனில் ஒருத்தர் தெரியும், வாய அவனுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் சொல்லிட்டு உனக்கா. இவர் தூர்தர்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாது அவருக்கு. சார் ஜோக் சொல்ல சார், தூர்தர்ஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியாது. இவரை கொண்டு போய் அங்கே ஒரு எடிட்டர் ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊருக்காரருடைய மச்சான், அவரை அழைச்சிட்டு போய் அங்கே அழைச்சிட்டு போய் போனாக்கா அவர் கொஞ்சம் வர்றது லேட் ஆகும்னாங்க. அங்கே உள்ள கேன்டீனில் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுருக்கேன், திடீர்னு அங்கேருந்து ஒரு குரல் வருது, பொம்பளை குரல், அண்ணேங்குது. இவர் தங்கச்சிங்கிறாரு, எனக்கு ஒன்று இங்கே என்ன இடந்தாலும் யாருன்னு தெரியுங்கிறாரு. அண்ணன் தங்கச்சின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்காத குறை தான் சார், அவ்வளோதான். யார் யாருன்னாக்கா, ஐயோ நாடகத்தில் என்னோட ஜோடியாக அடிக்கிற கதாநாயகி அதான் ஏன், அதான் ஏன், அதான் ஏன் அடிக்கடி வந்தால் என்னோட கதாநாயகன் அடிக்கும், அது வாய்ப்பு தேடி வந்திருக்கியாங்கிறாரு அங்கே. அங்கே ஆமாம், அதுக்கு வந்து இந்த ரெவடிங்கை தொந்தரவு போட்டிருக்கு. ஒரு தடவை பார்த்தாக்கா இவரை என்ன என்ன கொஞ்சம் நைட்டு வீட்டில், அவங்க வீட்டில் ஜென்ஸ் ஒருத்தரும் கிடையாது, அவங்க அம்மா அவங்க சிஸ்டர்ஸ் அதை மட்டும்தான். மேட்லி ரோடில் வீடு. மேட்லி ரோடா? ஆமாம் சார், மாமா ரேட்டு மேட்லி ரோடு, மேட்லி ரோடில் தான். இன்னும் சரியான லொக்கேஷன்லாம் வேண்டாம் உங்களுக்கு. வேணாம் வேணாம் வேணாம், மேட்லி ரோடு, மேட்லி ரோடு, அதில் விட்டுருவோம். அது சப்வே, சப்வே எல்லாம் உள்ளே போகக்கூடாது பற்றி சார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை போட்டு வாய போட்டுக்கிட்டீங்க பார்த்தீங்களா சார். மேட்லி ரோடு சப்வே ரைட்டாக லெஃப்டாம்பிங்க, இது தேவை எனக்கு. அதுக்கு எதுவும் தொந்தரவு சார், இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு. இவர் மொத்தத்தில் இவரை பற்றி சொல்ல போனால் நல்ல மனுஷன், பயந்து பார்வையிடு, பயந்த சுபாவம் மெயினாக, அது ஃபேனுக்கு கீழே படுக்க மாட்டார். ஃபேனுக்கு சென்டராக படுக்க மாட்டார். அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னா இவர் வாழ்ந்து எதுக்காக கூப்பிடணும்னு தெரியாமல், அதுக்கு தானே தங்கச்சி நான் வந்துடுறேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யோ கொஞ்சம் நைட்டு அவங்க வீட்டில் போய் படுத்துட்டு காலைல வந்துச்சு வரலாம் என்ன. எனக்கு என்ன என்ன ஒன்றும் இல்லையா, ஏதோ ஒரு பொறிக்கு பசங்களாம் நைட்டில் சமயத்தில் கலாட்டா பண்ணுறாங்க போட்டுக்கணுன்னா, நான் இவர் வாக்க தேவ வாக்க நினச்சிக்கிட்டு நான் கிளம்புறேன். என் தம்பி ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான், சந்திரியும் அழைச்சிட்டு வாயா அப்படின்னாரு. ஏ நீயும் வாடான்னு ரெண்டு ஊர் போயிட்டேன் சார். யோ சிரிக்காதையா, போயிட்டேன் சார். கட்டில கையை காமிச்சது, போர்வை கொடுத்தது, நானும் தம்பியும் படுத்தோம். படுத்தோன்னா நீ தூங்கண்ண தூங்க நினைச்சு, இவர் ஏதோ தங்கச்சிட்ட பேசிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தாக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கான். விடிய காலையில் ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும். என்ன 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 கலப்பு பண்ணிச்சு, மெதுவாக என்ன 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 என்னங்குது. திடுது போட்டு நானும் தம்பி இருந்துச்சு என்னன்னு கேட்டால், இந்த ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடுக்குது, இவ்வளோ பெரிய பாக்கெட் அட்டடப்பா, என்னங்க வச்சுக்கண்ணே வச்சுக்கண்ணேங்குது. எடுத்து பார்த்தா சைக்கிள் செயின்னு, புது சைக்கிள் செயின் சார், புது பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் தற்காப்புக்கு. அதுக்கு நாங்கள் தான், எனக்கு அப்பவும் புரியல எதுக்குமா இது என்னம்மா அதுனா, ஏ வச்சுக்கண்ணே வச்சுக்கண்ணேங்குது. சரி இவர் எங்கன்னு பார்த்தாக்கா அந்த உள்ள ஹாலில் ஒரு மெயின் டோரு, இந்த சோல்டரால வச்சு டோரை தள்ளுறாரு பாருங்க. இவரு தள்ள, அந்த பொண்ணுங்க தள்ள, அவங்க அம்மா தள்ள, எல்லாம் சேர்ந்து தள்ளுறாங்க. எனக்கு வாழ்ந்து தெரியாமல் தெரியாமல் நானும் என் தம்பி நாங்களும் தள்ளுறோம், என்னன்னு தெரியாமல் தள்ளுறோம். திடீர்னு பார்த்தா கதை கீழே பெரிய பெரிய இது கத்தி சர் 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 சர்னு வருது. வெளியில் இருந்துகிட்டே கலாட்டா போட்டாங்க சார். அப்போ தான் தெரிஞ்சது நானே என் தம்பிங்க, ஆகா எங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டான், போட்டுதில் போகிறான்னு இன்றைக்கி அப்படின்னு முடியாயிடுச்சு. விட விட விடங்குது, ஒரு 15-20 நிமிஷம் போராட்டம். அந்த போராட்டத்தில் அந்த பார்ட்டி உள்ளே வர முடியல, தள்ளி கிள்ளி இது பண்ணிட்டோம், போயாச்சு. விட விட விடன்னு என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலையாங்கிறார். சரி என் தம்பி சொல்கிறாங்க, சரியாக வராது, குதிச்சு எங்கேயும் ஓடி போடணும். எப்படிடா ஓடுறதுனாக்கா அங்கே ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி ஓப்பன் இருந்தது ஹாலில்,
இப்படியே குதிச்சிடுவோன்னா சரி குதிச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு 3 மணிக்கு எட்டி பார்த்தாக்கா அப்போ தான் நாங்கள் எனக்கு தெரியுது நாங்கள் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர்னு. எப்படி குதிக்கிறது இல்லை சார் உண்மையிலே குதிச்சு ஓடி போடணும்னு பார்த்துட்டேன் எக்குதப்போ வந்து மாட்டிட்டான் போட்டதில் போகிறானுவான் அப்படின்னாச்சு. அப்புறம் என்னாச்சு சரின்னு வந்துட்டு வட வடனு குழந்தோம் உனக்கு அப்படியே விட்டேன் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே ஒன்றும் இல்லை நினச்சி இந்த பொண்ணு நீ ஒரு வேணா நீ சரியான ஆள் நீ நல்லா வந்து மாட்டி விட்டு நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தா நேரமா நேரமா குரல் கேட்குது அம்மா பால் அம்மா பால்ச்சு சரி பாலுக்காரன் வந்துட்டான் பொழுது ஓடிச்சிடுச்சு ஜனங்க நடமாட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளை விட்டா போகணும் நானும் இந்த தம்பியும் கிளம்பணும் என்ன கொஞ்சம் நாளைக்கு வந்துருங்க நினச்சி ஏன் அந்த பொண்ணு ஆ வர்றாமல் அவசியம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு என்னையாங்கிறேன் ஏ எனக்கும் ஓரளவு தெரியாதுயா நானும் மாட்டிக்கிட்டேங்கிறார் அதை போல் ஒரு வெகுளி அதுக்கு சொல்ல வர்றேன் அந்த கதை ஒரு வெகுளிக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்லியா அதே இல்லை சான்சர் சார் அதாவது நடந்த சம்பவத்தை அப்படி தச்சரமா சொன்னீங்க அவர் வெகுளியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு நண்பர் ஒருத்தர் வரப்போறார் வெல்கம் பண்ணலாமா ஏ வா பண்ணலாம் பண்ணலாம் சொல்லவே இல்லை. சரி இப்போ உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம்னா இவர் சந்திச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நினச்சி சிரிக்கிற மாதிரி நிறைய இருக்குது சார் எங்களுக்கு ஏகப்பட்டது அது ஒரு பெரிய பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம் 2-3 விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நாள் இவர் வந்து நடிப்பில் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு ஆர்வம்னா நானும் எங்கள் டைரக்டர்லாம் வந்து டிஸ்கஷனில் உட்காந்துருப்போம் பகலில் எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம் இவர் ஃபோன் பண்ணி புரிஞ்சிருச்சா இவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் யாரோ மாதிரி பேசுவோம் தெரியுங்க அவர் டைரக்டரோட வாய்ஸ் வந்து நல்ல பேஸ் வாய்ஸ் எங்கள் டைரக்டர் செல்வா சாரோட வாய்ஸ் வந்து பேஸ் வாய்ஸ் அதே ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடி துண்டெல்லாம் போட்டு பேசுவீங்களா அவன் அதெல்லாம் ஒன்றும் சார் சாதாரணமாக பேச கண்டுபிடி மயிலாப்பூர் சார் நாங்கள் லொகேஷன் சொல்றது வந்து கிருகம்பாக்கம் அதனால ஐயோ கிருகம்பாக்கம் நான் எப்படி வண்டி வருமானு கேட்குறாரு இல்லை சார் வண்டி வந்து எங்களுக்கு பெரியார் ரோட்டில் அருணோதய விஷன் ஒரு வீடியோ ஸ்டுடியோ இருக்குது நாங்கள் அங்கே தான் பேசுகிறோம் அந்த இடம் ஸ்பாட் சொல்கிறோம் அங்கே வந்துருங்க சார் அங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்றோம் அப்போவாது இவருக்கு புரியணும் வந்துடுவாரா வந்தேன் சார் வந்துட்டு மறு ஹாஃப் அன் அவர் ஒரு ஃபோன் அடிக்கிறாரு என்ன காஸ்ட்யூம் கொண்டு வரலாம் நான் ஒரு மாதிரி அழுக்க வேஷ்டி கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை சொல்கிறோம் மறுபடியும் ஃபோன் பண்ணி அழுக்க வேஷ்டி இருக்கு கிழிஞ்சு இல்லைன்னாரு நாங்கள் கிழிச்சிக்கிறோம் வாங்க எவ்வளவும் பேசுகிறோம் வராரு வந்துட்டு வந்து அக்கீழ வந்து நிற்கிறாரு நாங்களும் மேலேருந்து பார்க்குறோம் பார்க்குறாலும் மறுபடியும் ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா வண்டி வரலையேன்றாரு இல்லை சார் வண்டி ஒருத்தர் பிக்கப் பண்ண ஒரு 1/2 hour ஆகும் 1/2 hour ஆகும்னு சொன்னதுக்கப்புறம் இவர் மேலே அருணோதய விஷயம் நாங்கள்லாம் இருப்போம்னு தெரியும் அவருக்கு மேலே வர்றார் வந்து கேஷுவலாக அதாவது அவர் எதுவுமே தெரியாதான் அவருக்கு நாங்கள் எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கேஷுவலாக வந்து உட்காந்து நாங்களாம் பொறுமை இவரே அதான் ஆரம்பிப்பார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்புறம் இல்லை நாங்கள் வெயிட் பண்ணோம் என்ன வின்சென்ட் அப்படி தான் இல்லை இல்லை அவர் ஷூட்டிங்னு சொன்னாங்க அப்புறம் தான் புரியுவார் இவருக்கு நாங்கள் தான் போய் நீங்கள் தான் ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை அதாவது அவ்வளோ நடிப்பு ஆர்வம் பாவம் அந்த ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு இந்த லெவல் வந்துருக்குன்னு வச்சு அதுக்காக சொல்ல எக்ஸாம்பிள் அதுதான் நிறைய ஏகப்பட்டது இருக்கு அவருக்கு. வின்சென்ட் சார் இப்போ நண்பர்களாக சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது ஒரு மனுஷனோட இயல்பு பட் இந்த துறைக்கு வந்த பிறகு ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அங்கேயும் போய் இதே மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் அப்போ அவர் ஞானி கூப்பிட்டாரு இங்க வாங்க அப்படின்னாரு இப்போ சிவாஜி சார் இங்க நடிக்கிறாரு ஓகே அதே வீட்டுல போய் கமலா தண்ணி கொண்டா அப்படியா சொல்லுவார் கமலா தண்ணி கொண்டா அப்படி தானே சொல்லுவார் நீங்கள் ரெண்டாவதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 25 வருஷம் ஆச்சு இதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஓ கமலா தண்ணி கொண்டா இப்போ உங்கள் வீட்டில் எப்படி தண்ணி கேட்பீங்க உங்கள் வீட்டில் போட எப்படி கொடுப்பா அப்படின்னு அதை நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல அது மாதிரி அதை கேட்காதீங்க அதை நடிக்காதீங்க அப்படின்னாரு. இயல்பாக நடிங்க அப்புறம் கேஷுவலாக நடிக்கிறதுக்கான பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அதான் இவர் சொன்ன மாதிரி இங்கே வந்து அதை கற்றுக்கிட்டோம். 30 வருஷம் ஆச்சு நடிக்க எப்படி நடிக்க இல்லைப்பா அது லேட் ஆச்சு அதாவது எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அது நிச்சயம். ஆனால் ஒரு 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 கேப்புக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் சேரியெல்லாம் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு கேப்புக்கு அப்புறம் மணிரத்னத்தோட சத்திரியன் படத்தில் இவருடைய வெர்ஷன் பார்த்தோம் நிஜமாவே இவருக்கு இவருக்குள்ள ஒரு நடிகர் தான்
அந்த அளவுக்கு தெரியலண்ணா, அந்த அளவுக்கு தெரியாம பட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி மோல்ட் ஆனார். இல்லைனா பழைய சிவாஜி தான் கிளம்பி வந்தார் பாருங்க, அப்படியே சுற்றிட்டு வந்தார். அந்த சரி, நீங்கள் நண்பர்களுக்குள்ளே வந்து நீங்கள் வேடிக்கையாக பேசிக்கலாம், பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களுடைய திறமை என்னென்னு, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, உங்ககிட்ட அந்த திறமை இருந்தது கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி மனம் திரும்புதல் வந்து வின்சென்ட் சார் அவருடைய நண்பர்களாக சேர்ந்த உடனே களை கட்டுது. அவங்க லைஃப்பில் வந்து இவர் எப்படியெல்லாம் ஏமாற்றி எப்படியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஃபேக்டராக மாற்றிருக்காங்கன்னு தெரியுது.